நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் குண்டூரை சேர்ந்தவர்தான் 19 வயதான அனுஷா. நரசராவ் பேட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். அதே கல்லூரியில் அனுஷாவுடன் படித்து வந்தார் 19 வயதான விஷ்ணுவர்தன். இருவரும் கடந்த 2 வருடங்களாகவே நட்பாக பழகி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் கடந்த 2 மாதங்களாக அனுஷா விஷ்ணுவின் நட்பில் இருந்து விலகியுள்ளார். இந்நிலையில்தான் புதன்கிழமை மதியம் கல்லூரி முடிந்தவுடன் விஷ்ணு அனுஷாவை வீட்டில் கொண்டு விடுவதாக கூறி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். போகும் வழியில் ஏன் என்னை விட்டு விலகிச் சென்றாய் என்று விஷ்ணு அனுஷாவிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த விஷ்ணு அனுஷாவின் கழுத்தை நெரித்து கொலையும் செய்துள்ளார். பின்னர் கொலை வெளியே தெரியாமல் இருக்க சடலத்தை அருகில் இருந்த கழிவுநீர் ஓடையிலும் வீசியுள்ளார். சிறிது நேரம் கழித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்துள்ளார். விஷ்ணு சரணடைந்த பின்னரே மாணவியான அனுஷா கொல்லப்பட்ட விவகாரம் ஊடகங்களில் வெளியானது. தகவல் அறிந்து கல்லூரி மாணவர்கள் கொலை குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க திடீர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அத்துடன் அனுஷாவின் சடலத்தை தூக்கி கொண்டு சாலையில் வைத்து மறியலிலும் ஈடுபட்டதால் பதற்றமும் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் புதன்கிழமை இரவு வரை போராட்டம் நீடித்தது. அதனால் அனுஷாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் குடியிருப்பதற்கு அரசு சார்பில் ஒரு வீடும் கொடுக்கப்படும் என்று ஆந்திரா முதல்வரான OSR ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அத்துடன் குற்றவாளி மீது விரைவாக விசாரணை நடத்தப்பட்டு தண்டனையும் பெற்றுத்தரப்படும் எனவும் முதல்வர் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் போராட்டமும் கைவிடப்பட்டது. நட்பில் ஏற்பட்ட விரிசலை தவறாக நினைத்த மாணவன் சக மாணவியை கொன்று கழிவுநீர் ஓடையில் வீசிய சம்பவமானது ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.